அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இரண்டாவது டைமென்ஷனான குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அதிர்வுகள் சாதகமானதா பாதகமானதா, இது இரண்டாவது விஷயம். நீங்கள் வீடு கட்டும் இடமோ தொழில் ஸ்தாபனம் அமைக்கக்கூடிய இடமோ ஆலயத்தை நிர்மாணிக்கக்கூடிய இடமோ அந்த குறிப்பிட்ட இடத்தினுடைய பூமி சாதகமான அதிர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே தடங்கல்கள் வரும். முதல் வேலை தொடங்குறப்பவே ஏதாவது பிரச்சனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பிரச்சனைகள் வந்து நீண்டு கொண்டே போகும். என்ன பண்ணுவாங்க, இப்போ ஏதோ ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஏதோ ஒரு தடைகள் வருது. ஒரு தடை வந்தால் யோசியுங்கள், இரண்டாவது தடை வந்தால் நீங்கள் அதுக்கான சரியான பரிகாரங்களை எல்லாம் கண்டுபிடிக்க விழைய வேண்டும். மூன்றாவது தடங்கள் வந்த பிறகு அதையும் மீறி நான் அதை சாதித்து காட்டுகிறேன் என்று நீங்கள் துணிந்து செயல்பட்டால் கஷ்டங்கள் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். நான் நிறைய உதாரணங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் வீடு கட்டப்போனார். முதல்ல ஏதோ ஒரு அபசகுனமான ஒரு செய்தி வந்தது. இருந்தாலும் அதை வந்து எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் வரவழைச்சிட்டோமே, நம்ம சொல்லிட்டோமே, அவளெல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி திரும்ப என்ன பண்ணார், அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த செய்தியை வந்து மறைத்து இவர் இதை தொடர்ந்து அந்த பூஜையை செய்தார். அதை முடித்த பிறகு திரும்ப வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு அப்பவும் ஒரு தடங்கள் வந்தது. அதையும் இவருடைய சாமர்த்தியத்தினாலேயே அதிகமான பொருட்செலவில் அதை சரி செய்து கொண்டு திரும்பவும் அந்த வேலையை தொடர்ந்து செய்து வந்தார். அப்போ என்ன ஆணுச்சு, படிப்படியான தடங்கல்கள் எல்லாம் வந்து அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறப்போ இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து அங்கே குடியேறின பிறகு நிறைய அல்லல்களுக்கு ஆளாகி நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. அதை வந்து எனக்கு தெரிய வந்தது வந்து மிகவும் காலம் தாழ்ந்து அதற்கு பிறகு நாம் அதையெல்லாம் சரி செய்தோம். ஏனென்று கேட்டால் இந்த சகுனம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது, சாதகமான விஷயங்களையோ பாதகமான விஷயங்களையோ நமக்கு இயற்கை சமிங்கை கொடுத்து கொண்டே இருக்கும், சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சகுனம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த சகுனங்கள் எல்லாம் சரியாக இருந்தால், சுபசகுனமாக இருந்தால் அசுபிக்ஷமான பலன்கள் தொடர்ந்து நடக்கும். அசுப சகுனமாக இருந்தால் தொந்தரவுகள் எல்லாம் அதிகமாகும். அதனால் இந்த குறிப்புகளை எல்லாம் காலம் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் சமிங்கையாக நமக்கு செய்கிறதோ, நமக்கு அறிவுறுத்துகிறதோ அதையெல்லாம் நாம் நுண்ணறிவு கொண்டு அதை உணர்ந்து அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே நம் முன்னோர்களுக்கு அதிகமான அறிவாற்றல் என்ன வலிமை இருந்தது. இயற்கையில் ஒரு சகுனம், ஏதோ ஒரு தடங்கள் வந்தால் பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா கொஞ்சம் நிதானமாக பண்ணலாம், யோசித்து பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதை சோதிப்பார்கள், பிறகு சாதகமாக இருந்தால் பின்பற்றுவார்கள், இல்லை என்றால் அதற்கான சரியான ஒரு விளக்கத்தையோ அதற்கான ஒரு சாந்தியையோ செய்வார்கள். அது மாதிரி அந்த சமிங்கைகள் வந்து நிறைய கிடைக்கும். அந்த பூமி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் சாதகமான அதிர்வுகளை கொடுக்கவில்லை என்று சொன்னால் சில சகுனங்கள் எல்லாம் அடிக்கடி வரும். நீங்கள் அதை கூர்மையாக உன்னிப்பாக கவனித்து அதற்கு தகுந்தது மாதிரியாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு, நிறைய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்து உங்களுக்கு உடல் நலம் மனபலம் எல்லாம் கெட்டுவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே இந்த சக்தியின் ஞானம் எல்லோருக்குமே வேண்டும். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சக்தியின் ஞானம் நமக்கு எல்லாம் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால்
நம்முடைய வாழ்க்கை மிகவும் வளமாக இருக்கும். இதையெல்லாம் நீங்களும் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இல்லத்தில் மங்களமான நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் என்றென்றும் நடக்கட்டும், மங்களம் நிலைத்திருக்கட்டும்.